So அடுத்த விடை என்ன இப்ப பாக்குறோம். This is 73 I think. பாத்திரம் பத்தின ராமாயண எதைக்கவே அது மாட்டேங்குது. இங்க எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா, சேம் டைப் ஆஃப் பத்தி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தது. அப்ப நம்ம என்ன எடுப்போம், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. இங்க என்ன இருக்கும், 2 ஆர் 3 ஆர் 3 ஈக்குவல் டு எப்படி எழுதணுமா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 3 பிளஸ் ஏற்கனவே நம்பர் லைன்ல காமிச்சிருக்கோம். இது 3, இது 3 பிளஸ், இது வந்து 3 மைனஸ். எல்லாத்துக்குறப்போ மைனஸ் எடுக்கணும். அப்ப மைனஸ் எடுக்கிறப்ப நம்ம இந்த என்ன 3 மைனஸ் ஹெச் எடுக்கோம் இல்லையா. இந்த எக்ஸ் என்னன்னு மாத்திக்கலாம், 3 மைனஸ் ஹெச் அப்படின்னு மாத்திக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இங்க 3 மைனஸ் வரப்போம், இங்க 3 மைனஸ் ஹெச் அப்படின்னு எடுப்போம். கரெக்ட் ஆன் டே. தென் ஆஃப்டர் தட் இப்போ அந்த வேல்யூ வச்சு இந்த ஃபங்க்ஷன்ல இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ஆறு மாத்திக்கலாம். அப்புறம் இங்கே என்ன ஆகும், பிளஸ் மாறும். இங்கே என்ன ஆகும், பிளஸ் டிசர்ஸு பிளஸ் அண்ட் டிசர்ஸு பிளஸ் மற்றதெல்லாம் நோ சேஞ்ச் இருக்காது, இது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். இது பிளஸ் இதுவும் பிளஸ் இங்கேயும் பிளஸ் இங்கே பிளஸ் இதுவும் பிளஸ் இது பிளஸ்ஸு. ஸோ வந்து செய்வாங்க ரைட்டிங் எல்எக்ஸ் ஆஃப் எஃப்ஓஃபே இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 3 ஈக்குவல் ரெண்டு கூட 6 தான் வந்து ஆர் சிக்ஸா எஃப் ஆஃப் எக்ஸ் இதில் எக்ஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போ கொஸ்டின்லேயே என்ன கொடுத்துருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறப்ப அதோட ஆன்சரும் 6 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ அந்த இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 வென் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இந்த ஆன்சர் இஸ் 6. எல்லா ஆன்சருமே எதுக்கு ஈக்குவலாக இருக்கு, 6 இருக்கு. ஸோ இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருந்ததுன்னா எஃப் இஸ் கண்டினியூஸ் 3 அப்படின்றது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி தமிழ் ரொம்ப எளிமையான சொன்ன என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.